இந்தியாவிலிருந்து ஆங்கில இணைப்பு மொழியை நீக்கிவிட்டு ஹிந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிப்பதற்கு ஒன்றிய அரசு முயன்று வருவதாக அகில இந்திய கல்வி பாதுகாப்பு கூட்டமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது. சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அகில இந்திய கல்வி பாதுகாப்பு கூட்டமைப்பினர் ஹிந்தியை திணிப்பதன் மூலம் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்விச் சுமை அதிகரிக்கும் எனவும் இதனால் அவர்கள் எந்த மொழியிலும் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை உருவாக்கும், அவர்களின் கல்விதான் பாதிக்கப்படும் என ஆகையால் இந்த முடிவை உடனடியாக மத்திய அரசு கைவிட வேண்டும் என தெரிவித்தனர். இணைப்பு மொழியாக இருக்கும் ஆங்கிலத்தை இந்தியாவில் இருந்து நீக்கிவிட்டு ஹிந்தி மொழியை தேசிய மொழியாக அறிவிப்பதற்கு ஒன்றிய அரசு முயன்று வருவதாகவும் குற்றம் சாட்டினார். அகில இந்திய கல்வி பாதுகாப்பு கமிட்டி தென்னிந்திய மொழி பாதுகாப்பு இயக்கம் ஒருங்கிணைந்து பிப்ரவரி 17 நாள் டிநகர் சர்பிடி தியாகராஜ அரங்கத்தில் மாநாடு நடத்த உள்ளதாகவும், தென் மாநிலத்தில் மட்டும் ஹிந்தி மொழி எதிர்ப்பு என மாய பிம்பத்தை உடைத்து தற்போது பல்வேறு மாநிலங்களில் ஹிந்தி மொழியினை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என முழங்கும் கல்வியாளர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தனர். ஹிந்தி திணிப்பதன் மூலமாக அவர்களுடைய நோக்கம், மத்திய அரசாங்கத்துடைய நோக்கம் ஆங்கிலத்தை எடுப்பது என்பது. ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக மட்டுமில்லாமல் உயர்கல்வியில் இருக்கக்கூடிய பயிற்று மொழியாக இருக்கக்கூடிய ஆங்கிலத்தை எடுப்பது என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது. ஆங்கிலத்தை எதிர்ப்பது என்பது, ஆங்கிலத்தை நீக்குவது என்பது இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம். எனவே அதை பற்றி மிக விரிவாகவும் விளக்கமாகவும் மக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். இங்கே ஹிந்தி திணிப்பதனுடைய நோக்கம் ஆங்கிலத்தை எடுப்பதற்காக கொண்டு வரப்படக்கூடிய சதிவேலை. அது மக்களுடைய அறிவை கண்ணை எடுத்துட்டு சித்திரத்தை வாங்குவதைப் போல.